வெல்கம் டு மதுரை அமைச்சர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி சிவராத்திரியில் சிவராத்திரி ஸ்பெஷலாக இந்த பஞ்சாமிரதம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்த்தலாம். பஞ்சாமிரத்தை செஞ்சு முடிச்சுட்டு ரவாவில் ஒரு இட்லி செய்ய போகிறேன், இட்லியும் ஒரு கார சட்னியும் செய்ய போகிறேன். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிவராத்திரி ராத்திரி கும்பிடுவாங்க எல்லோரும், அதுக்கு சின்னமாக நெய்வேத்தியமாக இந்த பஞ்சாமிரதம் செய்யலான்னு பார்க்குறேன். ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் நான். ரெண்டே ரெண்டு வாழைப்பழம், அதை நல்லா கையால் பிசைஞ்சுக்கிடுவோம். சிவராத்திரி வந்து நைட்டு 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நம்மெல்லாம் கும்பிடணும், ரொம்ப நல்லது. குலதெய்வ வழிபாடும் பண்ணணும், ரொம்ப விசேஷம். கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்களாம் அந்த மாதிரி சிவராத்திரியை கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இதை வந்து கையால் தான் பிசையணும், வேறு கரண்டி கரண்டியெல்லாம் போட்டு பிசையாதீங்க. கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சங்கடப்பட்டிங்கன்னா க்ளவுஸ் போட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. நெய்வேத்தியமாக எதுனாலும் வச்சு கும்பிடலாம், ஆனால் வந்து இந்த பஞ்சாமிரதம் வச்சு கும்பிடலாம் கொஞ்சம் நல்ல விசேஷம். சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் அவிச்சு நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கலாம், அன்னதானம் பண்ணலாம். பேரிச்சம்பழம் ஒரு 5 பேரிச்சம்பழம் எடுத்து போட்டிருக்கேன், ரெண்டு வாழைப்பழமும் 5 பேரிச்சம்பழமும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இதோடு சேர்த்து கையால் தான் பிசையணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். நாட்டு சக்கரை 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், தேனை கொஞ்சம் ஊற்றிக்கலாம், 1 ஸ்பூன் ஊற்றிக்கங்க தேன். நெய் 1.5 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இது 5 தான் கலக்கணும், மற்றபடி நீங்கள் பழங்கள் மாம்பழம் மாதுளம்பழம்லாம் சேர்க்குறாங்க அதெல்லாம் வந்து ப்ரொசீஜர் கிடையாது. 5 மட்டும்தான், 5 பொருளும் கலந்தது தான் வந்து பஞ்சாமிரதம். இதேமே வந்து கைனால் தான் பிசையணும். இதெல்லாம் பஞ்சாமிரதம் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து 2 வாழைப்பழம் மட்டும்தான் போட்டிருக்கேன், நீங்கள் கூட கொஞ்சம் 5 வாழைப்பழம் 10 பேரிச்சம்பழம், நெய் வந்து கூட 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. தேனும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, அதிகமாக போகும்போது அதிகமாக ஊற்றிக்கோங்க. இது வந்து கெட்டு போகாது, ஒரு வாரம் நீங்கள் வெளியில் வச்சே சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் வெளியில் வச்சே சாப்பிட்லாம், உடம்புக்கு நல்லது. 5 பொருளுமே உடம்புக்கு நல்லது. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எச்சல் படாமல் சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் எல்லோரும் கலந்து சாப்பிட்லாம். கண்டிப்பாக வந்து நைட்டு வந்து முடிச்சிருந்து சாமி கும்பிடுங்க, கோயிலுக்கு போயிருங்க. நல்லா இன்றைக்கி பஜனைலாம் நடக்கும், கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க, ரொம்ப நல்லது. விசேஷமானது எல்லோரும் நேரம் குழந்தைகள் போயிருங்க. எனக்கு நாளாக முன்னே ஒரு 4 நாள் அம்மாவுக்கு முடியலை, தொண்டை இன்னும் வந்து சரியாகலை, அதனால தான் வீடியோ போடலை. டெய்லி நான் வீடியோ போடணுன்னு தான் நினைக்கிறேன், முடியாமல் போயிருந்து பேரன் கையில் இருப்பதுனால போட முடியல. இந்த வீடியோ பார்த்துட்டு அம்மாவுக்கு வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். முருக்கப்பு அவள் எடுத்துருக்கிறேன், உங்கள்கிட்ட சிகப்பு அவள் பொடி அவளாக இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இந்த அளவு எடுத்துருக்கேன். இதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு மிக்சியில் கொடுத்து நல்லா பொடியை நைஸ் எடுத்துக்கிடுவோம். ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது, 1-2 பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பிடிச்சா போதும், இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதோட வந்து 1.5 கப் ரவை எடுத்துருக்கிறேன், பொடி ரவையாக இருக்கணும், அதையும் இதில் போட்டுக்கலாம். அந்த பவுலில் 1.5 கப் எடுத்துருக்கேன். இதில் 1 கப் எந்த அளவில் அவள் எடுத்தோமோ அதே அளவு கப்பே எடுத்துக்கோங்க. 1 கப் தயிர் ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன், ரொம்ப ஊற்றிட வேண்டாம், நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு இந்த ரவை வந்து தயிரிலே ஊறட்டும். ஒரு 20 நிமிஷம் ஊறுனா போதும். ரவை ஊறுறதுக்குள்ளே அதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். தக்காளியை வதக்காமல் நீங்கள் அடுப்புலேயே சுட்டு கூட செய்யலாம், அதுவும் வெள்ளப்பட மட்டும் போட்டு கையாலேயே நசுக்கி சட்னி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் இன்றைக்கி எண்ணெயில் வதக்குறேன், கொஞ்சம் நல்லா வதங்கிடட்டும். கொஞ்சம் உப்புக்கல் போட்டுக்கிறேன். அந்த ரவை இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள். விடவே மாட்டீங்க, திரும்ப திரும்ப இதே செய்வீங்க. ஒரு கைப்பிடி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இது போட்டுக்கலாம். இதோட 8 பட்டை வத்தல், காரம் கரெக்டாக இருக்கும். வெள்ளப்புடும் போட்டுக்கனால 8 பட்டை வத்தல் போட்டிருக்கேன். வெள்ளப்புடு போடலைனா நீங்கள் வந்து கூட 2 வத்தல் சேர்த்துக்கங்க. ஆனால் வெள்ளப்புடு கொஞ்சம் போட்டால் தான் நல்லா மணமாக இருக்கும். இந்த தக்காளி சட்னி சிம்பிளானது, ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடியது. மாவு இல்லை சட்னி இல்லைன்னு சொல்லும்போது இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. சீக்கிரம் செஞ்சுட்டு பிள்ளைங்க வீட்டில் யாரும் இந்த கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா உடனடியாக செஞ்சிடலாம். அந்த சட்னியும் இந்த ரவா இட்லியும் போதும். நல்லா வதங்கிருச்சு, இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் கொடுத்து நல்லா அம்மிக்கல்ல அரைச்சிக்கோங்க, இல்லைனா மிக்சியில் கொடுத்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு தாளிச்சு விட்டுக்கோங்க. கருவேப்பில் பட்டை கடுகு போட்டு தாளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் தேங்காய் சட்னி கூட அரைச்சிக்கலாம். நான் வந்து இப்போ சிம்பிளாக வந்து தக்காளி பட்டை மிளகா வெள்ளப்பட்டு போட்டு மட்டும் சிம்பிளாக அரைச்சிருக்கிறேன். இப்போ மாவு எப்படி ஊறியிருக்குன்னு பார்த்துடலாம். நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இட்லி ஊற்றுற பதத்துக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. நம்ம உப்பு போடலை, இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதன்படி போட்டுக்கோங்க. இட்லி மாவு அள்ளி ஊற்றுற பதத்துக்கு இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். இப்போ நம்ம வந்து இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இட்லி சட்டை விட்டு நல்லா தண்ணி கொதிக்கவும். இப்போ தட்டை எண்ணெய் தடவிக்கங்க, இல்லைன்னா நீங்கள் துணி கூட போட்டுக்கலாம். 5 தட்டிலையும் ஊற்றியாச்சு, இதை நல்லா 10 நிமிஷத்துக்கு வேகட்டும்.
மிஷினத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நம்ம எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுட்டு எடுத்துக்கலாம். தட்டிலருந்து நல்லா ஆறிடுச்சு, இந்த கைனாலே இப்படி எடுத்துடலாம், அழகாக வந்துடும். நம்ம மாவில் கூட இந்த மாதிரி வராது, குண்டு குண்டுன்னு புசு புசுன்னு எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இட்லி உடனே செஞ்சு பாருங்கள். விரதத்தை முடிச்சுட்டு அந்த விரதத்துக்காக இந்த ரவா இட்லி செஞ்சு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சடனாக செஞ்சிடலாம். மாவு இல்லையே நீங்கள் வருத்தப்படவே வேண்டாம். ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம் சாப்பிட்ற மாதிரி. இந்த மிளகாய் சட்னி வச்சுருக்கேன்ல, அதையும் எடுத்து வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். தொட்டு இதை நல்லா சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அருமையாக இருக்கும் அந்த இட்லிக்கும் அந்த கார சட்னிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு இட்லி போகிறோம் சாப்பிட்டு பார்த்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இட்லி மாவில் செஞ்சால் கூட இந்த மாதிரி இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அம்மாக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். சட்னி வேணாம்னா நீ தேங்காய் சட்னி கூட அரைச்சிருக்கங்க, நான் இப்போ அவசரத்துக்காக அரைச்சிருக்கிறேன். இட்லி கார சட்னி பிடிச்சிருந்தா மாதிரி அம்மாச்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.